ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் க்ரஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கிறிஸ்பியான அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன், இதில் பாருங்கள். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் வடைக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவலை ஊற வச்சிடணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுருங்க. இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரையாக வடிச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மசிச்சு விட்டதும் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், சீரகம், கொஞ்சமாக இஞ்சி, ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வேணாம். நம்ம உன்னை காட்டினோம் பார்த்திங்களா, அதுதான் கரெக்டான பதம். அந்த இதுக்கு இருந்துச்சுன்னா எண்ணெயும் இழுக்காது, கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம மாவை சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து லைட்டாக உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும். இல்லைன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம போடும்போது வடையெல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பிரித்து விட்டோன்னா தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான அவல் வடை ரெடி. இந்த வடை செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட் க்ரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.